அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம பூஜையறை அல்லது வீட்டில் வந்து சாமி படம் வச்சுருக்கோம், இல்லை வியாபார தளத்தில் வந்துட்டு சுவாமி படம் வச்சுருக்கோன்னா அதுக்கு இந்த பூக்கள் போடும் பழக்கமானது இருக்கிறது அல்லவா. பொதுவாக சொல்லப்போனால் சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை தொடச்சி பூக்களே வைப்பாங்க, சில பேர் மாதத்துக்கு ஒரு முறை தொடச்சி பூக்கள் வைக்கிற பழக்கம் இருக்கும், சில பேர் வாரத்துக்கு ஒரு முறை வைக்கின்ற பழக்கம் இருக்கும். வெகு சிலரே தினமும் வந்துட்டு பூக்களை மாற்றி இறைவனுக்கு வந்துட்டு அந்த சேவை செய்கின்ற பழக்கமானது வெகு சிலருக்கு தான் இருக்கிறது. சரி, இப்போ இந்த பூக்கள் வந்து அந்த படத்திற்கு வந்து சாற்றுகிறோம் அப்படிங்கும்போது அதை மாற்றும் போது நம்ம என்னென்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி வாசமில்லாத மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாது. அது இறைவனோட படமாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரி, பூக்களை சமர்ப்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது நல்ல வாசனையான மலர்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த மலர்கள் இருக்கின்றன அப்படிங்கும்போது அந்த மலர்களை வந்துட்டு முடிஞ்சளவுக்கு அந்த தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய முயற்சி செய்தோமேயானால் நல்ல பலனானது நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கில்லை. இப்போ நம்ம பூக்களை சாற்றி விடுகின்றோம். நல்ல மல்லிகைப்பூ வாங்கி மல்லிகைப்பூவை கட்டி நம்ம மாலையாக கோர்த்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பணம் செய்கிறோம். அடுத்த நாள் திரும்பவும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த மாலையை மாற்றிட்டு புது மாலை போட போகிறோம் அப்படிங்கும் போது அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய சந்தேகம், அந்த மாலையை வந்துட்டு கலட்டிடுறோம், அந்த பூக்களை வந்துட்டு சாமிகிட்டேருந்து எடுத்துடுறோம். அது எடுக்கும்போதும் அது மரியாதையாக தான் எடுக்கணும். இப்போ இறைவனோட காலடியில் ஒரு பூ கிடந்தாலுமே அது மகத்துவம் வாய்ந்தது. எல்லா பூக்களுக்கும் இறைவனோட காலடியை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதை மீறி ஒரு பூவானது இறைவனுடைய பாதத்திற்கு செல்கிறது அப்படிங்கும் போது அது எவ்வளவு புண்ணியம் செய்ததாக இருக்க வேண்டும், அது எவ்வளவு கொடுப்பனைசாலியாக இருக்க வேண்டும் அல்லவா. அப்போ அந்த பூக்கு உரிதான மரியாதையுடன் அந்த பூவை வந்துட்டு அப்புறப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ வெறும் கைகளாலே அதை எடுக்கின்றோம் அப்படிங்கும் போது ஒரு தாம்பூலம் வைத்து அதில் வந்துட்டு அந்த பூக்களை எல்லாம் சேகரித்து பின்னர் சேகரித்த பூக்களை சில பேர் இதை என்ன பண்ணுறது, அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டலாமா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த பூக்கள் எல்லாம் கொடுப்பனை செய்த பூக்கள், அப்படியே நம்ம போய் குப்பை தொட்டியில் போடுவது தவறு. அப்போ மாறாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்போவுமே இந்த சுத்திப்படுத்துறதுக்கு அல்லது அதை வந்து முறைப்படி அப்புறப்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீர்நிலைகளில் விடுற பழக்கமானது நம்மளுக்கு இருக்குது. அந்த பூக்களை சேகரித்து கொண்டு போய் நீர்நிலைகளில் விடுற பழக்கம், நீர்நிலையெல்லாம் பக்கத்தில் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம்னா கண்டிப்பாக மரம் அல்லது செடி கொடிகள் வந்து நம்மக்கிட்ட வளர்க்குற பழக்கமானது இருக்குது அப்படிங்கும் போது முறையாக இப்போ இந்த செடிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஒரு குழி மாதிரி பறித்து அந்த குழியில் வந்து இந்த பூக்களை வந்துட்டு போட்டு மேலே மண்ணை போட்டு மூடிட்டோம் அப்படிங்கும் போது அது யார் காலிலையும் மிதிப்படவும் மிதிப்படாது. இன்னொன்று, இயற்கையாகவே அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா உரமாக மாறி அந்த செடிகளுக்கு பயன்படும், அந்த மரங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது, இப்போ நம்ம வீட்டில் இருக்க சுவாமி படங்களுக்கு வந்து மலர்களை சாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறதப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம ஆலயங்களுக்கு போகிறோம், அந்த ஆலயங்களில் வந்துட்டு மாலையோ பூக்களோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அதை கொண்டு வந்து அப்படியே நம்ம பூஜை அறையில் இருக்க சாமிக்கு சாற்றலாமா அப்படின்னா வேண்டாம், தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்தல் நலம். இல்லை பூக்கள் கொடுக்குறாங்க, அதை நாங்கள் தலையில் வைக்கலாமா, தாராளமாக தலையில் வைக்கலாம், ஆனால் அதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம். ஏன்னா சாமி கோயிலில் பூ கொடுக்கும்போது கண்ணும் கருத்துமாக கண்ணில் ஒத்திக்கிட்டு வாங்கி தலையில் வைப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப கொடுப்பனை செய்த பூ, இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அல்லவா, வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு வைக்கிறோம். ஆனால் அது வாடிடுச்சுன்னா அப்படியே கலட்டி வந்து குப்பை தொட்டியில் வீசிடுறது அல்லது ஆங்காங்கே வீசி விட்டு செல்வதும் தவறான விஷயமே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும் அந்த பூக்களுக்கு, அந்த பூக்களை அப்படிங்கிறத மறந்துட வேண்டும். இப்போ துளசி கோவிலில் கொடுக்குறாங்கன்னா அதை தலையில் வைக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை தலையில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து வரணும். இப்போ கோவிலில் மாலைகள் கொடுக்குறாங்க, பூக்கள் கொடுக்குறாங்கன்னா அதை போய் நம்ம சாமி அறையில் அல்லது பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு சாற்றக்கூடாது. அது வீட்டில் வச்சிருக்கலாம், அது காயறதுக்கு முன்னாடி வந்து அப்புறப்படுத்திடுங்க, இல்லைன்னா அதை காய விட்டு சிலது வந்து அழுகி போய் அந்த பூச்சிகளெல்லாம் மொய்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா
அதை அப்புறப்படுத்துறதுக்கு முத பதிலாக வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வீட்டில் வைத்து ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பூக்களை வந்து அப்புறப்படுத்தும் போது அதையும் சேர்த்து நீர்நிலைகள்லையோ இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது குழி பறித்து அதில் வந்துட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அது காலில் மிதியும் படாது அதே போல் உரமாக மாறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கண்ணும் கருத்துமாக செய்யும் போது சுற்றுப்புறத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஒரு தெளிவையும் அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.